வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் இன் ஜாவா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைண்ட் த அவுட்புட். ஓகே, இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதாவது உங்களுக்கு வந்து நான் வந்து சூப்பர் கிளாஸ் வேரியபிள் வந்து சப் கிளாஸ் வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுறதுட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வேரியபிள் ஐடி இங்கே வேரியபிள் ஷேடோவிங்ட்டு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கலனா, நீங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ரெண்டு வீடியோ பார்த்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா தெளிவாக புரியும், நான் சொல்ல வர்றது என்ன, நான் சொல்ல வர்ற கான்செப்ட் என்னன்ட்டு. உங்களுக்கு நான் போன ரெண்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அதுக்கு இப்போ போன ரெண்டு வீடியோலேயும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் எப்படி எப்படி யூஸ் ஆகுது எல்லாமே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. இப்போ ஃபைண்ட் த அவுட்புட் அப்படின்ட்டு சொல்லி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமு கிளாஸ் ஏ க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஏ நைன்ட்டு ஒரு கிளாஸு, அதுக்கப்புறம் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் ஏ நைனில் உங்களுக்கு நான் ஸ்டாட்டிக் மெத்தடு ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் நைன், அதாவது கிளாஸ் பி நைன் எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் ஏ நைன். அதனால் இது வந்து உங்களுக்கு இப்போ சூப்பர் கிளாஸ், இது வந்து உங்களுக்கு சப் கிளாஸ், சப் கிளாஸ் வந்து உங்களுக்கு திருப்பியும் இன்டெக்ஸு இன்ட்டு ஒய். அப்போ இது வந்து உங்களுக்கு வேரியபிள் ஹைடிங் இருக்குது இதில். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு ஒரு மெயின் கிளாஸ் சரிங்களா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் பேன் போடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பி நைன் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பி நைன் கிளாஸுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, நம்ம கொஞ்சம் வேரியேஷன் பண்ணுறோம், அந்த பி டூ ஆப்ஜெக்ட் வச்சு எக்ஸுக்கு வந்து 15 மாத்திரம், ஒய் வந்து 60 மாத்திரம், பி ஒன் ஆப்ஜெக்ட் வச்சு உங்களுக்கு எம் ஒன் கால் பண்ணுறோம், எம் டூ கால் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு லைன் ஸ்பேஸ் விட்றோம், அதுக்கப்புறம் பி டூ ஆப்ஜெக்ட் வச்சு எம் ஒன் எம் டூ கால் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் என்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போது உங்களுக்கு நல்லா ஜாவா தெரியும்னா, நீங்கள் இப்போது நான் காமிச்சதை வச்சு இப்போ நீங்கள் அப்படியே இன்னொரு வாட்டி அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இப்போ இந்த அவுட்புட் என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி கெஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து இந்த அவுட்புட்டை வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நல்லா புரிய வச்சு உங்களை சொல்லி தர முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா புரிய வச்சிடுறேன். நீங்கள் வந்து நீங்கள் நல்லா ஜாவா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நோட்லேயோ இல்லை உங்கள் மைண்ட்லேயோ இந்த அவுட்புட் என்ன இந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை இதில் உங்கள் மைண்ட்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நீங்கள் நினச்ச ஆன்சரும் நான் காமிக்கிற அவுட்புட்டும் கரெக்டாகிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போது உங்களோட அவுட்புட் கரெக்ட்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் என்னோடய அவுட்புட் கரெக்ட் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி நைன் கிளாஸ் என்னது, ஏ நைன் கிளாஸோட சப் கிளாஸ் தான் பி நைன் கிளாஸ். பி நைன் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பி ஒன்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு ஜேவிஎம் பேக்ரவுண்டில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, பி நைன் பி ஒன் ஈக்குவல் டு நியூ பி நைன் ஆஃப் அப்படின்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பி ஒன் ஆப்ஜெக்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஏ நைன் கிளாஸு, எதுக்கு ஏ நைன் கிளாஸை வந்து பி நைன் கிளாஸுக்குள்ளே போடுறேன்னா, உங்களுக்கு வந்து நம்ம பி நைன் கிளாஸ் வந்து ஏ நைன் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, அப்போ வந்து ஏ நைன் கிளாஸ் தான் உங்களுக்கு வந்து சூப்பர் கிளாஸ், அதுக்கப்புறம் பி நைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு சப் கிளாஸ், அதனால தான் உங்களுக்கு பி நைனுக்குள்ளே ஏ நைன் போடுறேன். அதுக்கப்புறம் ஏ நைன் எக்ஸ் ஒயிட்டு வேல்யூ இருக்குது, பி நைனுக்குள்ளே எக்ஸ் ஒயிட்டு வேல்யூ இருக்குது, இது வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸு அட்ரஸ் சரிங்களா, 1010. இப்போ வந்து உங்களுக்கு இப்படி தான் க்ரியேட் ஆகும். அதேமாரி உங்களுக்கு பி நைன் பி டூ ஈக்குவல் டு நியூ பி நைன் ஆஃப், அதாவது உங்களுக்கு திருப்பியும் பி நைன் சப் கிளாஸுக்கு இந்த பி நைன் சப் கிளாஸுக்கு இன்னொரு ஒரு பி டூ டூ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் பி டூ, உங்களுக்கு ஏ நைனுக்கும் அதுக்கப்புறம் பி நைன் எக்ஸ் ஒய்ட்டு உங்களுக்கு இதில் தனித்தனியாக உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பி ஒன்னுக்கு நீங்கள் பி நைன் கிளாஸை கால் பண்ணும்போது தனித்தனியாக ஏ இருக்கிற எக்ஸ் ஒய் வேல்யூ பியில் இருக்கிற எக்ஸ் ஒய் வேல்யூக்கு தனித்தனியாக மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும், இதுலேயும் தனித்தனியாக மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ ஒன்று பார்ப்போம், நெக்ஸ்ட்டு வீடியோலேயும் உங்களுக்கு வந்து ஃபைண்ட் த அவுட்புட் அப்படி தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அது என்னென்று நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேயே பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம், இந்த ப்ரோக்ராமெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுப்போம் சரிங்களா. இப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் தெளிவாக தெரிஞ்சாலே நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ப்ரோக்ராம் அவுட்புட் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க அவ்வளோ இதாக. அதாவது நீங்கள் இந்தமாரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுனாலே உங்களுக்கு இந்த டயக்ராம் வந்துடணும், இந்த டயக்ராம் நான் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இந்த இன்னரிட்டன்ஸ் பேஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டாலும் ஃபைண்ட் த அவுட்புட் கேட்டாலும் நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லிடலாம்.
சரிங்களா. நிறையா பேர் தப்பு பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாமல், இப்போ நிறையா பேர் நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் த மெம்பருக்கு வந்து இந்த ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிக்கிறது தப்பாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ பார்ப்போம். நம்ம வந்து இப்போ B1 B2 ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ரெண்டு மெமரி டயக்ராம். சரிங்களா, ரெண்டு மெமரி டயக்ராம் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, B2.x. B2 வந்து எந்த கிளாஸ் ரெஃபர் பண்ணுது, B9 கிளாஸ். B2 கிளாஸில் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், B2 கிளாஸில் அதாவது சாரி B9 கிளாஸில் B2 ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணுதா. அப்போது B9 கிளாஸில் உங்களுக்கு B2 வந்து எதை பாயிண்ட் பண்ணுது, X வேரியபிள் B9 கிளாஸில் இருக்காட்டு செக் பண்ணோம், கம்பைலர் இருக்குது. அப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், எக்ஸ் வேரியபிள் இருக்காடு செக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து அது என்ன பண்ணுறாங்க, மாடிஃபையாக ரீட் பண்ணுறாங்களா, மாடிஃபை பண்ணுறாங்க, B2.x=50. அப்போ B2.x=50 உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ் வேல்யூ வந்து 52 மாறிடுதுன்னா, அப்போ வந்து நம்ம இப்போ B1லேயும் உங்களுக்கு இந்த B9 கிளாஸில் எக்ஸ் வேரியபிள் மாறிடுமா, இல்லைனா உங்களுக்கு B2 மட்டும்தான் எக்ஸ் வேரியபிள் மாறுமா, வெறும் B2 மட்டும்தான் உங்களுக்கு வந்து B9 கிளாஸில் எக்ஸ் வேரியபிள் மாறும். சரிங்களா, இப்போ வந்து B2 ஆப்ஜெக்டில் B9 கிளாஸ் ரெஃபர் ஆயிருக்குல, அப்போ வந்து B9 கிளாஸில் உங்களுக்கு இப்போ இங்கே 50 இருக்குது. அதேமாதிரி B2.y = 60 40 வந்து 62 உங்களுக்கு இந்த B2 ரெஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு B9 கிளாஸில் Y வேல்யூ வந்து 60 இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் B1.m1 off அப்படின்ட்டு கால் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஜெக்ட் B1 வச்சு கால் பண்ணுறோம், B1.m1 off அப்படின்ட்டு கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்குது, நம்மளுக்கு B1 வந்து எந்த கிளாஸு, எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட், B9 கிளாஸோட ஆப்ஜெக்ட்னால B9 கிளாஸில் M1 மெத்தட் இருக்காட்டு பார்க்குது, M1 மெத்தட் இல்லை M2 மெத்தட் தான் இருக்குது. அதனால் B9 கிளாஸு A9 கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, அதனால் A9 கிளாஸில் பார்க்குது M1 மெத்தட் இருக்காட்டு இருக்குது. அதனால் A9 கிளாஸில் ப்ரிண்ட் பண்ணோம் system.out.println X வேல்யூ. உங்களுக்கு எந்த எக்ஸ் வேல்யூ ப்ரிண்ட் பண்ணோம், இந்த B9 கிளாஸில் இருக்கிற எக்ஸ் வேல்யூவா இல்லை வந்து A9 கிளாஸில் இருக்கிற எக்ஸ் வேல்யூவா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B1.m1 off M1 கிளாஸ் வந்து A9ல இருக்குது, A9 கிளாஸில் இருக்குது, சூப்பர் கிளாஸில் இருக்குது. அப்போ வந்து என்னாகும், B1. உங்களுக்கு இந்த எக்ஸ் வேல்யூக்கும் இங்கே இருக்கிற எக்ஸ் வேல்யூக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால் தான் உங்களுக்கு தனியாக சர்க்கிள் போட்டிருக்கேன். அப்போ வந்து A9 கிளாஸில் இருக்கிற எக்ஸ் வேல்யூ தான் நம்ம ப்ரிண்ட் பண்ணுவாங்க, எக்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு 10 ப்ரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒய் வேல்யூ வந்து 20 ப்ரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் உங்களுக்கு 10-20 அவுட்புட்டில். சரிங்களா, பார்த்துருவோம் 10-20. சரிங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து B1.m2 off உங்களுக்கு வந்து B1 வந்து B9 கிளாஸோடது, அது வந்து B9 கிளாஸில் வந்து M2 மெத்தட் இருக்காட்டு பக்கம் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ப்ரிண்ட் ஆகணும். இப்போ வந்து நம்ம வந்து B1ல B9 கிளாஸில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ என்னது, 50-60 கிடையாது, 30-40. எதனால 30-40 பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே B2 ரெஃபரன்ஸில் தான் நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ B9 கிளாஸில் நம்ம வந்து 50-60 மாற்றணும். B1 ரெஃபரன்ஸில் B9 கிளாஸில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம சேஞ்சே பண்ணல, அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இந்த B1 ரெஃபரன்ஸ்னால் உங்களுக்கு தனியாக ஒரு வேரியபிள், அதாவது ஒரு XY வேரியபிளுக்கு தனியாக மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகிடும். அதேமாதிரி B2 ரெஃபரன்ஸ்னால் தனியாக XY வேரியபிளுக்கு தனியாக மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து B9 கிளாஸில் உங்களுக்கு வந்து XY வேரியபிள் வந்து 50-60 அப்படின்னா உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு B1 வச்சு உங்களுக்கு வந்து M2 ஆஃப் கால் பண்ணும்போது உங்களுக்கு 60-50 அந்த எக்ஸ் வேரியபிள் வேல்யூ சேஞ்ச் ஆகுது, அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு இது தனியாக மெமரி ஸ்பேஸ், அந்த மெமரி ஸ்பேஸில் என்ன வேல்யூ 30-40 இருக்கும், அதனால் உங்களுக்கு 30-40 ப்ரிண்ட் ஆகும், 30-40 நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 30-40 அவுட்புட்டில். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, system.out.println ஒரு கேப் வரும், அதாவது ஒரு லைன் ஸ்பேஸ் கேப் வரும். அதுக்கப்புறம் வந்து B2.m1 off இப்போ வந்து ரெஃபரன்ஸ் B2 வச்சு M1 மெத்தடை கால் பண்ணுறாங்க. ரெஃபரன்ஸ் B2 வந்து B9 கிளாஸோடது, B9 கிளாஸில் M1 மெத்தட் இல்லை, அதனால் A9 அதோட சூப்பர் கிளாஸுக்கு போவோம். A9 கிளாஸில் அதாவது இது சப் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் சூப்பர் கிளாஸ், சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ், அதனால் பேரண்ட் கிளாஸ் போகுது. பேரண்ட் கிளாஸில் M1 மெத்தட் இருக்குது, M1 மெத்தடில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ என்னது, இங்கே வந்து A9ல இருக்கிற எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ தான், நான் சொன்ன மாதிரி இந்த B9 இருக்கிற எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கிடையாது, வெறும் A9. எதனால் A9 கிளாஸில் இருக்கிற எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூனா உங்களுக்கு வந்து B1.m1 off M1 மெத்தட் வந்து உங்களுக்கு
சப் கிளாஸில் இல்லை, அதனால தான் சூப்பர் கிளாஸ் பேரண்ட் கிளாஸுக்கு போயிட்டு தான் நம்ம இதில் வேல்யூஸ் அதான் இங்கே இருக்குது அப்படி சொல்லி தான் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இந்த மெத்தடை. அந்தமே உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூனா உங்களுக்கு இந்த இது தான், இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஆகாது. எதனால நான் இங்கே சொல்லியிருந்தேன், இந்த இப்போ b2.m1 ஆஃப்னா m1 வந்து a9 கிளாஸில் இருக்குது, a9 சூப் பேரண்ட் கிளாஸில் இருக்கும் போது உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ தான், b9 இருக்கிற எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கிடையாது. அதனால் உங்களுக்கு இங்கே எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ என்னது 10 20 பிரிண்ட் ஆகும். இப்போது வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 10 20 சரிங்களா. நெக்ஸ்ட்டு b2.m2 off அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து b2 வந்து எந்த கிளாஸோட ரெஃபரன்ஸு b9 கிளாஸோடது. b9 கிளாஸில் உங்களுக்கு வந்து m2 மெத்தட் இருக்கா இருக்குது, அப்போ வந்து உங்களுக்கு அதில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ 30 40 பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் ஆகாது 30 40. எதனாலனா நம்ம வந்து b2.x=50 b2.y=60 நம்ம சேஞ்ச் பண்ணோம். b2.x=50 b2.y=60 நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் இப்போ வந்து நீங்கள் எக்ஸ் ஒய் வேல்யூவில் என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும், நம்ம சேஞ்ச் ஆகின வேல்யூ 50 60 தான் பிரிண்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு அவுட்புட்டில் 50 60 வரும் சரிங்களா. இப்போ வந்து அவுட்புட் இது தான் அவுட்புட்டு. இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இங்கே system.out.println கொடுத்தீங்க, அதனால் ஒரு லைன் ஸ்பேஸ் வரும், இதுதான் உங்களுக்கு அவுட்புட் சரிங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி தான் ஒரு மெமரி டயக்ராம் டக்குன்னு உங்களுக்கு இந்த டயக்ராம்லாம் வரைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரெண்டு ப்ரோக்ராம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மைண்டில் வந்துடும். இந்த டயக்ராமு மைண்டில் வந்தோடனே நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த டயக்ராம்லாம் மைண்டில் வர்றதுக்கு உடனே மைண்டில் வந்தோடனே இப்போ b2 ரெஃபரன்ஸில் ஏ எக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒய் வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்தமாதிரி நீங்கள் வந்து அப்படி அந்தமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு இங்கே இப்போ b1.m1னா உங்களுக்கு வந்து கிளாஸ் a9 உங்களுக்கு m1 மெத்தட கால் ஆகுது சொன்னால, அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு b1.m1னா b1 ரெஃபரன்ஸ் அட்ரஸ் என்னது 1010. அந்த ரெஃபரன்ஸ் அட்ரஸில் இப்போ இங்கே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக திஸ் டு வேரியபிள், திஸ் வந்து ஒரு வேரியபிள், சூப்பர் வந்து வேரியபிள் கிடையாது சரிங்களா. திஸ் வந்து ஒரு வேரியபிள், சூப்பர் வந்து ஒரு வேரியபிள் கிடையாது. இந்த திஸ் டு உங்களுக்கு இங்கே ஒன்று இருக்கும், திஸ் அப்படி திஸ் டாட் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அது டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த திஸ்ஸில் வந்து உங்களுக்கு அந்த வேரியபிளுக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் அட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து அசைன் ஆகும். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் அட்ரஸ் அட்ரஸ் அசைன் ஆகின பேர் தான், அதனால் தான் உங்களுக்கு b1.m1னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ உங்களுக்கு அசைன் ஆகாது, இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. அது எதனால் பார்த்தீங்கன்னா இதனால தான், இந்த டிஃபால்ட்டாக திஸ் இட் இருக்கும், திஸ் டாட் எக்ஸ் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த திஸ்ஸில் வந்து அந்த வேரியபிள் என்ன வேல்யூ அசைன் ஆகும்னா உங்களுக்கு இந்த 1010 b1 ரெஃபரன்ஸ் அட்ரஸ் அசைன் ஆகும். அதேமாரி நீங்கள் b2.m1 ஆஃப் அங்கே கால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த திஸ்ஸில் வந்து உங்களுக்கு b2 ரெஃபரன்ஸ் அட்ரஸ் 2020 உங்களுக்கு அசைன் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டிஃபால்ட்டாக தான் கொடுத்துருக்கேன், இது இந்த அட்ரஸ் தான் கம்ப்யூட்டரில் இருக்க மாட்டு கேட்காதீங்கன்ட்ட இந்த அட்ரஸ் ஒரு டிஃபால்ட்டாக உங்களுக்கு புரியிறதுக்காக கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரி தான் இந்த அவுட்புட் ஆஃப் த ஜாவா ப்ரோக்ராம். இந்தமாதிரி உங்களுக்கு அவுட்புட்டு வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த கிவன் ஸ்னிப்பட் அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்பாங்க. இந்தமாதிரி தான் நீங்கள் வந்து இந்தமாதிரி நிறையா வீடியோஸு அந்தமாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதாவது எப்படி நம்ம இப்போ ஒரு இன்னரிட்டன்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்தமாரிலாம் வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் இனிமேல் கரெக்டாக எந்தமாரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தமாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.